தமிழினத்துக்காக நாம் மைந்தர்கள் போராடி தியாகிகளாகி போராட்டமும் மௌனிக்கப்பட்டு 11 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது தமிழர்களுக்கு இன்னமும் விடிவு கிடைக்கவில்லை, இனியும் கிடைக்குமோ என்பதே ஐயமே. இந்த நிலையில் நம் இனத்திற்காக தம் உயிர்களை மாய்த்த மாறவர்களான மாவீர செல்வங்களை நினைவு கூறுவதற்கு இலங்கை நாட்டில் எவ்வளவு தடைகள்! எம்மினத்துக்காக தியாகிகளாகவும் மறைந்தவர்களுக்கான சின்னங்களாகவும் துயிரிலங்கள் அடியோடு அழிக்கப்பட்டிருந்தாலும் நினைவு கூறுவதையும் எம் மனங்களிலிருந்து அழிக்க பல வழிகளில் பல வருடங்களாக முயற்சித்த இலங்கை அரசு இவ்வருடமும் முனைப்பு எடுத்துள்ளது. இருப்பினும் வைரஸுக்கு பயந்து இம்முறை அடக்க நினைத்தாலும் வீரத்தமிழர்கள் நெஞ்சை நிமிர்த்தி நமக்கான உரிமையை விட்டு விலக மாட்டார்கள். நாம் மாறவர்களை ஒரு அரை மணி நேரம் எனினும் நினைவு கூர்ந்தே விடுவோம். மாவீர செல்வங்களை இழந்த வீர பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் மொத்த உறவுகளுக்கும் அவர்களை நினைவு கூறுவதற்கு என்ன தடை, யாரால் தடை செய்ய முடியும், ஏன் தடை செய்யணும் என்பதுதான் எழுத்தாளராக எனக்கு எழும் கேள்வி இருக்கின்றது. உலக வரலாறுகள் என்ன சொல்கின்றது என்ன என்பது கூடவே இலங்கை அரசின் தற்போதைய ஜனாதிபதிக்கு தெரியாமல் இருக்கும். ஆம், 1971 முதல் 1991 வரை, அதாவது 20 வருடங்களாக இரு ராணுவத்தில் பற்பல உயிர் பதவிகளை வைத்தவருக்கு தெரியாத போர் என்றால் என்ன? போரில் இறந்தவர்கள் என்ன செய்தால் வேண்டும்? எதிரியானாலும் இறந்தவர்களின் உடலை என்ன செய்ய வேண்டும்? அவர்களின் சின்னங்களை அழிப்பது சரியா? இப்படி இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இருப்பினும் பல தடைகளை விடுதலை புலிகள் துயிலும் இல்லங்களை இலங்கை அரசு அளித்தார்கள். மீண்டும் உருவாக்கிய போதும் மீண்டும் மீண்டும் அளித்தார்கள். அப்படியே ஒரு நாள் விடுதலை புலிகளையும் அளித்தவர்கள். அதன் முற்றாக புலி சின்னங்களை நாட்டின் முற்றாக அடையாளமின்றி அளித்தார்கள். ஆனாலும் இனத்துவசம் கொண்டவர்களால் நினைவு வருவதை சகித்து கொள்ள முடியாமல் சட்டத்தை கையில் எடுத்து நீதிமன்றத்தினூடாக தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மீறி நினைவு கூறும் பட்சத்தில் கைதாவார் என பயமுறுத்தல் வேறு. இது நிற்க சங்க காலத்திற்கிலேயே களத்தில் வீழ்ந்த வீரர்களுக்கு நாடுகள் நாட்டில் தெய்வமாக வழிபடும் வழக்கம் தமிழரிடமிருந்து நாடு கல்லில் வீரன் பெயரும் வாழ்க்கை குறிப்பையும் பொறிக்கப்பட்டன. அதற்கு சான்றுகள் கூட உள்ளன. மேலும் களத்தில் விழுந்த எதிரி நாட்டு பாடையினருக்கு பூரண இராணுவ மரியாதை அளிப்பதும் உடலை பக்குவமாக அவன் நாட்டிற்கு அனுப்பி வைப்பதும் உலகின் போரியல் மரபு. அதேபோல் ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கும் இராணுவம் அங்கிருக்கும் இடு நிலங்களையும் போர் வீரர்களின் கல்லறைகளையும் குறைவிடாது பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடையதாகும். பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் 1ம் 2ம் உலக போர்களில் இறந்த ஜெர்மன் படையார்களின் கல்லறைகள் காணப்படுகின்றன. ஜெர்மன் படைகள் வெளியேற்றப்பட்டாலும் அவர்கள் விட்டு சென்ற கல்லறைகள் மிகவும் நேர்த்தியாக இன்றும் இந்த நாடுகள் பேணப்படுகின்றது. ஜப்பான் தலைநகர் டோக்கியாவிலும் ஜப்பான் இதுவரை ஈடுபட்ட இராணுவ நடவடிக்கைகள் அனைத்திலும் இறந்த பல மில்லியன் கணக்கிலான படையினரின் ஆத்மா அஞ்சலிக்காக நிறுவப்பட்டுள்ளது. 2ம் உலகப் போரில் போர்க்குற்றவாளிகளாக காணப்பட்ட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட பைனாலே கிளெம்ஸ் போர்க்குற்றவாளிகளின் ஆத்மாக்களுக்கு இக்கோயிலில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. ஜெர்மனி படுகொலை செய்த 6 மில்லியன் யூதர்களுக்கான உத்தியோகபூர்வ நினைவு வலயம் இஸ்ரேல் அரசினால் ஜெருசலம் நகரில் திறக்கப்பட்டுள்ளது. அதன் பெயரும் ஜாத் வசம். வியட்நாம் போரில் உயிரிழந்த அமெரிக்கா படையினருக்காக தலைநகர் வாஷிங்டனில் ஒரு பிரத்திய நினைவு சின்னமும் எழுதப்பட்டுள்ளது. 2 நவம்பர் 13ம் நாள் அது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தலைநகரின் முக்கிய பூங்கா ஒன்றில் 3 ஏக்கர் நிலம் நினைவு சின்னம் வைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ் எழுத்துக்கள் போன்ற வடிவில் 2 கருங்கற்சுவர்கள் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டுள்ளது. சுவர்களுக்கான கருங்கற் இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்டது. அமெரிக்காவின் வெர்மோண்ட் மாநிலத்தில் சொப்பனிப்பட்டுள்ளன. உலக அளவில் போரில் இறந்த எதிரிகளுக்காக நினைவு சின்னங்களை நிறுவி பாதுகாத்து வரும் உலக நாடுகள் மத்தியில் இலங்கையில் தம் இனத்திற்காக போராடியவர்களின் நினைவு சின்னங்களை அளித்தீர்கள். சரி, அவர்களுக்காக நினைவு இல்லங்களை நிறுவ வேண்டாம். ஆனால் நாம் மாவீர செல்வங்களை மனதில் நிறுத்தி பூஜித்துக் கொள்வதற்கு நாம் இன மக்களுக்கு ஒரு நாளில் ஒரு சில மணித்தியாலமாவது சுதந்திரமாக சுவாசித்து மாவீரர்களின் ஆத்மா சாந்தி அடைய அனுமதி கொடுக்கலாமே.